வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு தக்காளி சாதம் செய்து காண்பிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை பார்ப்போம். தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் தேவையான பொருட்கள், வெங்காயம், தக்காளி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள், மஞ்சள் தூள், சுப்கட்டி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, சித்தல் மிளகாய். தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், கொஞ்சமாக சோயா சாஸ். இப்பொழுது நாங்கள் செய்கிற முறையை பார்ப்போம். முதலில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்கள். எண்ணெய் சூடாகியதும் அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் அளவு சின்ன சீரகம், அரை ஸ்பூன் அளவு கடுகு, பொரிந்ததும் வெள்ளை பூண்டு சிறிதாக நறுக்கிய வெள்ளை பூண்டு, சித்தல் மிளகாய், அதனுடன் நறுக்கிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரை நன்றாக வதக்கணும். சொல்ல மறந்துவிட்டேன், 2-3 கருவாப்பட்டை, கராம்பு 2-3, 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை உள்ள போடுங்க. இதோடைய இனி நாங்கள் சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்களை போடுவோம். கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு போடுங்க. அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி போடவும். போட்டு ஓரளவாக வதக்கி இதனுடன் 1 கப் தக்காளியை போடவும். இது சரியாக 1/2 கிலோ இருக்கிறது.
இதற்குள் இந்தளவு சுக்கட்டியை உதிர்த்து போடுங்க. இதற்குள் ஒரு மேசை கரண்டி அளவு சோயா சாஸை ஊற்றுங்க. சிறிதளவு லெமன் ஜூஸ். மறுபடியும் ஒரு தடவை கிளறி விடுங்க. இனி அடுப்பை சிம்மில் வைத்துக்கொண்டு தக்காளி குழைந்து வேகும் வரை இதை மூடிவிடும். இனி இதை திறந்து பார்ப்போம். தக்காளி நன்றாக குழைந்து வதங்கி விட்டது. இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் வைத்து தண்ணீர் வத்தியதும் வடித்த சாதத்தை போட்டு சுரட்டி எடுக்க வேண்டும். இப்போது சரியாகி விட்டது. தான் நாங்கள் வடித்த சாதத்தை உள்ளே போட போகிறோம். நன்றாக கிளறவும். கட்டிகள் இல்லாதவாறு விரும்பினால் சிறிதளவு பட்டர் மேலால போடவும். பின்பு சிறிதளவு கருவேப்பிலையை தூவினால் சுவையான தக்காளி சாதம் தயாராகி விட்டது. எல்லோரும் சாப்பிட வாங்க. இப்போது எங்களுடைய சாப்பாடு தயாராகிவிட்டது. தக்காளி சாதம், சிக்கன் கறி, வாங்க சாப்பிடலாம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.